இந்த வீடியோவில் இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினோட ப்ரிப்பரேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இஎஸ்ஐசி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் தெரியும். நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனோட சிலபஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் தென் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டு டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் அன்பு வணக்கம், நான் உங்கள் வசி, வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனல்ல ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இஎஸ்ஐசி எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பர் இப்போ வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலில் அக்டோபர் 13 சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2016 அண்ட் தென் 2019 இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. அண்ட் தென் டெலகிராம் குரூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல், நம்மளோட ஸ்க்ரீன் தெரியற இன்ஸ்டாகிராம் ஐடி மூணுத்துக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரை கம்பேர் பண்ணி நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி க்வெஸ்சன் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2016 நீ என்னடா ஆகும்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து எடுத்து டிஸ்கஸ் பண்ற அப்படின்னா, ஸோ நம்ம கிட்ட இருக்க ஒரே மெட்டீரியல் எதுனா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் மட்டும்தான். ஸோ அதை கம்பேர் பண்ணி தான் நம்ம இப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்லயே வந்து பார்த்துருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸுக்கு பிலாங் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டென்னிஸ் ஸ்போர்ட்ஸோட பிளேயர் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டென்னிஸ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதிலே 2-3 கொஷின்ஸ் கிட்ட வந்து ஃப்ரேம் ஆயிருச்சு. இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்தியாவில் இருக்க ஆல் ஓவர் ஸ்டேட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்டில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அந்த நேஷ்னல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா 37th நேஷ்னல் கேம் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வந்து வைஷாலி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனு. ஸோ இவங்க யார் அப்படின்னா ரீசன்ட் டேவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மளோட தமிழ்நாடு ஒரிஜின் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் கேம் வந்து விளையாடினாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தயவு செஞ்சு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரக்யானந்தான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் உங்களுக்கு இப்போ ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்க போகிறேன். ஸோ அது தெரிஞ்சால் தயவு செஞ்சு வந்து கமெண்டில் வந்து அட்லீஸ்ட் கூகுள் பண்ணி ரெஃபர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரக்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேம் வந்து விளையாடினாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வின் பண்ணாங்களா, இல்லை சில்வர் மெடல் வின் பண்ணாங்களா, இல்லை பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணாங்களா, அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது, ஸோ அந்த மேட்சோட நேம் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூகுளில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தாவோட சிஸ்டர்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன், ஸ்விஸ் உமன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைட்டில் ஃபஸ்ட்டு உமன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வைஷாலி யார்னா பிரக்யானந்தாவோட சிஸ்டரு. ஸோ இந்த கேம் வந்து யார் யாரெல்லாம் விளையாடினாங்க அப்படின்னா யங் பிரதர் அண்ட் தென் அவங்களோட யங் பிரதர் வைஷாலியும் அவங்களோட யங் பிரதர் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க. விளையாடுறாங்க மீன்ஸ் ரெண்டு பேரும் தனித்தனியாக கேம் வந்து விளையாடல, ரெண்டு பேரும் ஒரே கேம் தான் விளையாடுறாங்க. ஆப்போனண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து விளையாடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதர் அண்ட் சிஸ்டர் நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிறந்த அண்ணன் தங்கச்சி எப்படி நம்ம விளையாடுவோமோ லைக் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேட்சவே வந்து பார்த்தீங்கன்னா வின் விளையாடியிருக்காங்க. அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் வைஷாலி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிரக்யானந்தா பற்றி எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
37th நேஷ்னல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் வந்து ரீசன்ட் டேவாக வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டில் மகாராஷ்டிரா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 228 மெடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் கேம் 2023 இப்போ ரீசெண்டாக நடந்த கேமு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 80 கோல்டு அண்ட் தென் 69 சில்வரு 79 பிரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஃபியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ட்ராஃபியோட நேம் என்ன பார்த்திங்கன்னா ராஜா பலேந்திர சிங். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராஃபியோட நேமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மகாராஷ்டிரா வந்து இதுக்கு முன்னாடி 1994 தான் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் கேம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2023 இப்போ தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கோவாவில் எங்கெங்கெல்லாம் நேஷ்னல் கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 5-6 பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆர்ச்சர் பிளேயர். இவங்க பேர் என்னென்னா தீபிகா குமாரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோல் மெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு சில்வர் மெடலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 200th மெடல் வந்து பார்த்தாங்கன்னா இவங்க தான் வந்து வாங்கினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு செக் வந்து வைக்க போகிறேன். ஸோ என்ன செக் வைக்க போகிறேன்னா இப்போ நேஷ்னல் கேம் நடந்தது இல்லையா, அதில் வெறும் செஸ்ஸு அண்ட் தென் ஆர்ச்சரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணியிருப்பாண்டாங்க. என் நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த என் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸோட நேம் என்ன, அதில் வின் பண்ண பிளேயர்ஸோட நேம் என்ன, அவங்கெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க. இன்னுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலியை வச்சு சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து தமிழ்நாடு வந்து சேர்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா செஸ் பிலாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்போர்ட்ஸ் கேமு. இவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க செஸ்ஸில். இவங்க விளையாடின கேம் வந்து பார்த்திங்கன்னா செஸ் தான். பட் செஸ்ஸில் ஒரு மென்ஸ் அண்டர் 18, அண்டர் 19 அண்ட் தென் பிலோ 18 அண்ட் தென் இந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க விளையாடின கேம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்விஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கேம் நேம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் எத்தனை பேர் வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வேணாம். ஸோ நம்மளோட நேஷனல் கேமில் எத்தனை ஸ்போர்ட்ஸ் வந்து நடந்தது, அவங்க வந்து என்னென்ன மெடல்ஸ் வந்து வின் பண்ணாங்க, ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன மெடல்ஸ் வின் பண்ணாங்க, என்னென்ன ஸ்டேட் வந்து பிலாங்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியல அப்படின்னு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக மேக் பண்ணிப்படுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ESIC எக்ஸாமினேஷனில் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் கரண்ட் அஃபேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் 2 weeks வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ரீஜன் இருக்கு இல்லையா. ஸோ டெல்லி ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டெல்லி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக வந்து நம்பர் ஒன் பொல்யூஷன் ஏரியாவாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி ரீஜனில் லீவ் எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ ஏன் விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனுஷங்க மேலே இருக்க ஸ்கின் மேலே பட்டு ஸோ ஸ்கின் ரேஷஸ்ஸு அண்ட் தென் ஸ்கின் டிசீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பரவிட்டு வருது அப்படின்றதுனால ரீசெண்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட எல்லா அஃபீஷியல் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுட்ருக்காங்க. சரி ஓகே, இப்படி டெல்லியில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன சம்பந்தம், ஏன் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஸோ டெல்லியில் வந்து கிளவுட் இருக்கு இல்லையா, ஸோ கிளவுட் மேலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் மேலே ஃபுல்லாக போய் செட்டில் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் இருக்கு இல்லையா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கான்பூரில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு ஸோ வானிலை அறிக்கை இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி கான்பூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி கான்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து கொண்டு வரலாம். லைக் ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து கொண்டு வந்தால் பார்த்திங்கன்னா ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளவுட் மேலே வந்து கீழே விழுந்துடும், கீழே படிஞ்சிரும் அப்படின்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து வர வைப்பீங்க, சரி எப்படி வர வைப்பீங்க அப்படின்னா
த்ரூ ஃப்ளைட் இருக்கு இல்லையா. ஸோ ஃப்ளைட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அயோடைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து ஏற்றி ஃபுல்லாக ஃப்ளைட்டில் ஃபுல்லாக மேலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ரெயினை உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாங்கன்னா, ஸோ இந்த கொஷினை வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அயோடைடு அப்படின்ற ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சு கரெக்டாக இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளவுட் சீடிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளீனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 minutes கிட்ட வந்து வீடியோ வந்து செம்ம லாங்காக வந்து போயிருச்சு. ஹோப் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு தி ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து தயவு செஞ்சு எல்லாரும் வந்து வாங்கி படிங்க. அப் டு உங்களோட எக்ஸாமினேஷன் வர வரைக்கும் வந்து நீங்கள் படித்தா போதும், அதில் மேக்ஸிமம் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இது ஜஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம எல்லாரும் மொபைலில் பசில் கேம்ஸ் வந்து விளையாடிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து மூளைக்கு வந்து வேலையை கொடுக்க போகிறோம். அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஓடி அண்ட் தென் நைட் ஷிஃப்ட் எல்லாம் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமைஞ்சிருக்கு. ஹோப் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.